அந்த விவசாய பெருமக்களை மற்றும் எனது அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான பழப்பெயர் பலா சாகுபடி பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இப்போ வந்து மா, பலா, வாழை அப்படிங்கிற முக்கணிகளில் பலா வந்து மிக முக்கியமான பழப்பெயர். குறிப்பாக அது வந்து சத்து நியூட்ரிஷனல் ஆஸ்பெக்ட்லேயும் சரி, பணம் ஈட்டக்கூடிய வருமானத்தை பொறுத்தும் சரி, இதில் வந்து பலா வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து அதை பற்றின புரிதல் இல்லை. அதற்காகத்தான் இந்த ஒரு செஷன் வந்து நம்ம இப்போ விவசாயிகளுக்கும் மாணவர்களுக்கும் இப்போ சொல்ல போகிறோம். இந்த பலா அப்படிங்கிறது வந்து நம்ம மலையாளத்துலேருந்து சக்க அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து போர்ச்சுகீஸ் மூலமாக ஜாக்கா அப்படின்னு ஜாக்னு மாறிச்சின்னு ஒரு பெயர் இருக்குது. கேரளாவோட ஸ்டேட் ஃப்ரூட்டும் கூட இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பழம் அப்படின்னா, இதோட சுவை அலாதியான இதோட சுவை, இதோட வாசம், பலாப்பழத்தோட வாசம் வந்து பலாப்பழத்தை காமிச்சு கொடுத்துரும். அந்த மாதிரியான ஒரு ஸ்வீட் அரோமா அண்ட் ஃப்ளேவர், இதோட பீரியாந்தோட சுவைத்தன்மைக்காக தான் நம்ம இதை சாப்பிட்றோம். இதில் வந்து முக்கியமாக வந்து இப்போ வந்து இது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் கிராப்பாக மாறிடுச்சு. எப்படி இது இண்டஸ்ட்ரியல் கிராப்பாக மாறிடுச்சு அப்படின்னா, இதோட உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு காலத்தில் வந்து பலாவோட பலகைக்காக டிம்பருக்காக அது உபயோகப்படுத்தணும். இப்போ அதுக்கு பிறகு வந்து அதோட இலையை வந்து நல்ல ஆடும் மாடுகளுக்கும் வந்து மிக பாடற்காக யூஸ் பண்ணுறோம். பழம் வந்து நிறைய இப்போ வந்து சமீப காலத்துலமா வந்து அது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதை இந்த மாதிரி பேண்டமிக் டைமில் அதிகமாக இதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் இது வந்து நிறையா ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு ரா மெட்டீரியல், ஆர்டிஎஸ் ஆயிருக்கலாம், ப்ரிசர்வ், வைன், வினிகர், கேன் ப்ராடக்ட்டு, நிறைய ஐஸ்கிரீம், பிக்கிள், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸு, அதோட விதை, சீடு எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து நிறைய பேலட்டபிலிட்டி, வேறு மாதிரி பாலிமர்ஸ் மாதிரி நிறையா கோட் பண்ணுறதுக்கு, அட்ஹசிவாக, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அது உபயோகப்படுத்துகிறோம். இதில் விட்டமின் ஏ, பி, சி, பொட்டாசியம், கால்சியம், இந்த மாதிரி நிறைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கிறதுனால ஆயுர்வேதிக் யுனானி மெடிசன்லாம் நிறைய உபயோகப்படுத்துனாங்க, இப்போயும் படுத்திகிட்ருக்காங்க. இது ஹைப்பர் டென்ஷனை க்யூர் பண்ணுறதுன்றோம், எல்லாருக்கும் தெரியும். டயரியா, டிசென்ட்ரி, இந்த மாதிரி நிறைய எயில்மெண்ட்ஸ்க்கும் அதை யூஸ் பண்ணுறோம். முக்கியமாக இதில் வந்து பீட்டா கரோட்டின் நிறையா இருக்குது. அதனால தான் இப்போ வந்து இந்த செஞ்சக்கைன்னு சொல்லக்கூடிய சிகப்பு கலராக இருக்கக்கூடிய அந்த பழத்தையும் வந்து இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரீடிங்கில். இது வந்து நிறையா அதுக்கு ஸ்கின் டிசீஸ், ஆஸ்மா, ஃபீவர், இதுக்குலாம் நிறைய இதுக்கு ரெமடியாக அதை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய பேர் தெரியும் ஜாக்கலின் அப்படின்ற ஒரு மருந்து பொருள் வந்து ஹெச்ஐவிக்கு அகென்ஸ்டாக ட்ரீட் பண்ணுறதுக்கு, டு சப்ரஸ் அப்படிங்கிறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறோம். அதே போல் இதில் வந்து நிறைய ஸ்பீசிஸ் இருக்கணும், பின்னாடி பார்க்க போகிறோம், இல்லை குச்சா பற்றிலாம் நிறைய பார்க்க போகிறோம். ஏரியா பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 2,00,000 ஹெக்டேர் வரைக்கும் இது இருக்கலாம். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் இதை சொல்ல முடியும். ஏன்னா இது மோனோக்ராப்பாக நிறைய இடத்துல வளர்க்கலாம். அதனால வந்து ஏரியா கால்குலேஷனில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சரியான இது கொண்டு வர முடியல. ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,00,000 மெட்ரிக் டன் அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு என்ஹெச்வியோட ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3,000 ஹெக்டேர் அளவுக்கு தான் இருக்குது அப்படின்ற அளவில் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன இந்த செடியை பற்றின ஒரு புரிதல்னால், இது வந்து மொனிஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆண், பெண் 2 விதமான பூக்களும் ஒரே மரத்தில் வரும். இது வந்து அயல் மகரந்த சேர்க்கைக்கு உண்டான ஒரு பழமரம், பழப்பயிர். அதே போல் இது வந்து மிகப்பெரிய பழத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பழப்பயிர். இதே மாதிரி இதுக்கு நிறைய இதுக்குன்னு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது. காலிஃப்ளவர் நேராக மரத்தண்டிலிருந்து வரக்கூடிய பழம் காய்க்கக்கூடிய ஒரு பயிர். இந்த மாதிரி நிறைய இதுக்கான ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது. நம்ம இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதுன்னு பார்த்தா ஹிர்சூட்டா, ஆர்டோகார்பஸ் ஹிர்சூட்டா ஐனி பழம்னு சொல்லுவோம். அது வந்து வைல்டு சாக் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து ப்ரெட் ஃப்ரூட்னு சொல்லக்கூடிய கரிப்பழம், அதுவும் வந்து உபயோகப்படுத்துகிறோம். மங்கி ஜாக், லக்குச்சா, ஆர்டோகாஸ்பர் லக்குச்சா, இது 3மே வந்து நம்ம ஏரியாவில் அதிகமாக தென்பண்ணக்கூடிய ஒரு ரகம் தான். அதில் வந்து நம்ம பழ மரத்துக்காக ஆர்டோகார்பஸ் ஹெட்ரோஃபிலஸ் தான் நம்ம அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம் பழத்துக்காக. இது வந்து ஆல்டிடியூட் வந்து 1,000 மீட்டர் வரைக்கும் நல்லா வளரும். acidic soil ஓரளவுக்கு அமிலத்தன்மையோடு இருக்கக்கூடிய நிலமே அதுக்கு ஏற்றது. ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்ததுன்னா நல்லா வளரும். டெம்பரேச்சர் வந்து 37-38 டிகிரி வரைக்கும் இது நல்லா வளரக்கூடிய ஒரு பழப்பயிர். ரகங்கள் இதில் வந்து ஃபர்ம் ஃப்ளஷ்னு ஒன்று சொல்லுவோம், சாஃப்ட் ஃப்ளஷ்னு ஒன்று சொல்லுவோம். இந்த சாஃப்ட் ஃப்ளஷ்னால் நம்ம கடிச்சு எடுத்தோம்னா நார்மல், அதனால் அதோட ஃபர்ம் ஃப்ளஷ் டைப் தான் வந்து நம்ம அதிகமாக வந்து உபயோகப்படுத்துகிறோம். மார்க்கெட்டபிலிட்டி அதுக்கு அதிகம். அதனால் அதுக்கு அது சம்மந்தப்பட்ட நிறைய ரகங்களை வந்து நம்ம இப்போ கமர்ஷியலாக கொண்டு வந்துட்டுருக்குறோம். நிறைய நம்ம இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சரி, கேரளாலையும் சரி, அதே போல் நம்ம ஐஏஹெச்ஆர் பெங்களூரும் சரி, நிறைய ரகங்களை நம்ம வெளியிட்டுருக்குறோம். அதில் முக்கியமாக ஒரு காலத்தில் சிங்கப்பூர் ஆர் சிலோன் ஜாக் அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கப்பூர் பலா, ஸ்ரீலங்கன் பலா, அது ஒன்று பழைய காலத்தில் இருந்துச்சு. அப்புறம் ஹைப்ரிட் ஜாக்னு ஒன்று ஒரு காலத்தில் வந்து கல்லாரில் வெளியிட்டாங்க. அப்புறம் பர்லியார் ஜாக்னு ஒன்று ஒரு காலத்தில் வெளியிட்டாங்க. அப்புறமா முக்கியமாக இப்போ விவசாயிகள் அதிகமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 1989-90-91 பீரியடில் கண்டுபிடிச்சி பிரபலமாக இப்போ இன்றைக்கி பண்ருட்டி சைடு ஆல்மோஸ்ட் எல்லா டிராபிக்கல் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஓரளவுக்கு அதிகமான ஏரியாவை கவர் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ரகம் அப்படின்னா பாலூர் ஒன்று பழம். இதுக்கு வந்து மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது. ஏன் அப்படின்னா நார்மலாக வந்து பலாப்பழம் மார்க்கெட்டுக்கு வரும்போது ஏப்ரல் மே ஆயிடும். இப்போ அந்த டைமில் வந்து வர பழங்களை விட இதில் வந்து ஒரு ஒரு மரம் வந்து ஒரு 10 வருடத்திற்கு மேற்பட்ட மரம் சாதாரணமாக ஒரு 60-70 காய் காய்க்கக்கூடிய இயல்பு உடையது. இதில் முக்கியமாக அதில் அந்த 10-15 காய் வந்து நமக்கு நவம்பர்-டிசம்பர் மாதங்களே காய்ச்சி நமக்கு பழம் கிடைக்கும். அதனால் அந்த சமயத்தில் வந்து மார்க்கெட்டில் பெருசாக வந்து நமக்கு பழங்கள் இருக்காது. அதனால் நமக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால் பாலூர் வந்து மார்க்கெட்டபிலிட்டிக்கு மிக உகந்த ரகம். இது குறிப்பாக ஒரு பழம் வந்து 15 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கும். ஒரு 120-125 120 ஃப்ளேக்ஸ் சுளைகள் இருக்கும். இதோட டிஎஸ்எஸ் சொல்லக்கூடிய இனிப்பு சுவை வந்து 19 டிகிரி பிரிக்ஸ் வரைக்கும் இருக்கும். சுளைகள் வந்து உடைச்சா உடையும், அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும், கொட்டை சின்னதாக இருக்கும். சில ரகங்களை பார்த்திங்கன்னா பழம் பழுக்கும் போதே உள்ள கொட்டை நமக்கு வந்து இதாகிடும், முளைச்சி வந்துடும். இதில் அந்த மாதிரி முளைக்காது. அப்படி முளைச்சி வந்துருச்சுன்னா அந்த பழம் வந்து எடிபிள்னஸ் அந்த தன்மை குறைஞ்சிடும். அது வந்து பாலூர் ஒன்றில் இதெல்லாம் வந்து இதோட சிறப்பியல்பு. அப்புறம் உள்ள பழத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்பு சின்னதாக இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து இதோட சிறப்பியல்பு. எல்லாத்தையும் கழிச்சுட்டு அந்த எடிபிள் போர்ஷன் ஃப்ளேக் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 2.36 கிலோ அளவுக்கு இருக்கும். ஒரு 10-11 கிலோ எடை உள்ள ஒரு பழத்தில் நமக்கு அந்த சாப்பிடக்கூடிய போர்ஷன் மட்டும் ஃப்ளஷ் கேர்பல் மட்டும் ஒரு 2.5 கிலோ வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அடுத்தது பேச்சுப்பாறை ஒன்று. இது வந்து அதிக மழை பொழிவு இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு இது உகந்த ரகம். இதுவும் நமது பல்கலைக்கழகத்தில் HRS பேச்சுப்பாறை அங்கே தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்ட ஒரு ரகம். நமக்கு பிளைன்ஸில் டிராபிக்கல் பிளைன்ஸில் வளர்கிறதுக்கு பாலூர் 1 நல்ல ரகம். பாலூர் 2 நல்லாயிருக்கும். இதில் என்னென்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பாலூர் 1க்கும் 2க்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, காய்கள் இது அதை விட அதிகமாக கொடுக்க ஒத்து வந்தாலும் ஆஃப் சீசனுக்கு அது கொஞ்சம் அதிகமான காய்கள் தரும். அதனால் மார்க்கெட்டிங்க்கு அது பெட்டராக இருக்கும். இது மார்க்கெட் ப்ராப்ளம் இல்லை, ரெகுலர் சீசன்லேயே நம்மளால் இண்டஸ்ட்ரிக்கு டிமாண்ட் இருக்குன்னா இது போகலாம். அதோட சுவையும் இனிப்புத்தன்மை இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து அந்த லாங்கிவிட்டி கீப்பிங் குவாலிட்டி கொஞ்சம் கம்மி. அதுக்கு வந்து கீப்பிங் குவாலிட்டி அதிகம், ஆனால் இது கொஞ்சம் ஈல்டு அதிகம், மகசூல் அதிகம், இனிப்புத்தன்மையும் அதிகம். அதுதான் இது ரெண்டுக்கும் வித்தியாசம். நமக்கு ரெகுலராக ஓப்பன் மார்க்கெட்டில் விற்கிறோம், ஷூடு மார்க்கெட்னு என்கிட்ட இல்லை, அப்பப்போ விற்கிறது தான் அப்படின்னா பாலூர் 1 பேர். இது இல்லாமல் நிறைய ரகங்கள் இருக்குது. சித்து ஐஏஹெச்ஆரில் வெளியிடப்பட்ட ஒரு ரகம். ஸ்வர்ணா அப்படின்ற ஒரு ரகம், இதுவும் வந்து நமக்கு US பெங்களூரில் வெளியிடப்பட்ட ஒரு ரகம். சிந்தூர், அப்புறம் முட்டம்பரிக்காய், குலாபி, ஹேசர், சாம்பா, இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய மற்ற ரகங்கள். இதில் ருத்ராட்சி அப்படிங்கிறது நம்ம பொமேல மாதிரி இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ சைஸ் தான் இருக்கும், கைக்கு அளவுக்கு இருக்கும். ஒரு தடவை கட் பண்ணோம்னா ஒரு ஃபேமிலி ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சுளைகள் இருக்கும். அதே போல் என்ஜேடி, என்ஜேசி, அதில் 1, 2, 3, 4 இருக்குது. என்ஜேடி 1, 2, 3, 4 டேபிள் பர்பஸ், என்ஜேசின்னா கொலினரி பர்பஸ், கறிகாய் மாதிரி சாப்பிட்லாம். இது இல்லாமல் உத்தரப்பிரதேசில் நிறையா ரஸ்தார், கஜ்வா, சுகந்த், இதெல்லாம் ரகங்கள் இருக்குது. இதெல்லாமே எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கோல்டன் நகட், பிளாக் கோல்டு, லெமன் கோல்டு இதெல்லாம் வந்து பாப்புலரான கொஞ்சம் ரகங்கள். இப்போ நம்ம முக்கியமாக வந்து பயிர் பெருக்கத்துக்கும் நடவுக்கும் வரப்போம். பயிர் பெருக்கம் என்ன பண்ணுவோம், நிறைய பேர் வந்து பலா விதைய பேக்கில் போட்டு அதை முளைச்சி வந்த பிறகு ஃபீல்டில் கொண்டு நடுவாங்க. பட் நம்ம கமர்ஷியலாக பலாவை நட்டு பலன் பெறணும்னா ஒட்டுக்கட்டப்பட்ட கன்றுகளை வாங்கி நடணும். குறிப்பாக பாலூர் 1, 2 பேச்சுப்பாறை 1, அதில் முக்கியமாக பாலூர் 1 நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோம். அது மெஜாரிட்டி ஆகுது தமிழ்நாடு டிராபிக்கல் நம்ம சமவெளி பகுதிகளுக்கு ஏற்ற ரகமாக இருக்குது, மார்க்கெட்டிங்க்கு விவசாயிகளுக்கு நல்ல பலனை கொடுக்குது. அதனால் பாலூர் 1 பற்றி நம்ம அதிகமாக பார்க்கலாம். இது வந்து இன்னார்ச்சிங்னு சொல்லக்கூடிய நெருக்கி ஒட்டு கட்டப்பட்டக்கூடிய பழமரை கன்றுகளை நம்ம எடுத்துக்கொண்டு போய் ஒட்டுக்கன்றுகளை நம்ம தெரிவு செஞ்சு நடலாம். நம்ம பாலூர் ஸ்டேஷன்லையும் நம்ம வாங்கிக்கலாம். பல்கலைக்கழகத்தில் நமக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அது எங்கே கிடைக்குதுன்ற அவங்களுக்கு தகவல் கிடைக்கும். விருத்தாச்சலம்லேயும் இந்த ரகங்கள் ஒட்டு கட்டப்பட்டு விற்கப்படுகிறது, விற்பனைப்படுது. அதனால் இதை முக்கியமாக வந்து ஒரு 10 மாதம் ஓல்டு ரூட் ஸ்டாக்கில் இதை நெருக்கி ஒட்டு கட்டி நம்ம இதை விற்பனைக்கு கொடுப்பாங்க. அதை வாங்கி நம்ம நட்டுக்கலாம். இது ஒரு புறம். இது நடவு இடைவெளி அப்படின்னு பார்த்தோம்னா 5-6 மீட்டர் செடிக்கு செடி இடைவெளி, வரிசைக்கு வரிசை இடைவெளி 5 மீட்டர்லேருந்து 6 மீட்டர் வரைக்கும் போகலாம். 5 மீட்டர் அப்படின்னு நம்ம ஒரு இது எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஏக்கருக்கு சுமார் 160 செடிகள் வரைக்கும் நம்ம நடலாம். நடவு சீசன் அப்படின்னா ஜூன்லேருந்து செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் நம்ம நடலாம். முதல்ல நம்ம ஒரு குழியை நல்லா 2 அடி ஆழத்துக்கு, அகலத்துக்கு, நீளத்துக்கு எடுத்துகிட்டு அதில் நல்லா எருவு போட்டு ஃபில் பண்ணிவிட்டு 1 மாதம் ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு மேல்மனை போட்டு மேலே நல்லா கலந்து விட்டுட்டு அதன் பிறகு நம்ம செடிகளை ஒட்டு செடிகளை வாங்கிட்டு வந்து நடணும். நடும்போது அதோட ஒட்டு கட்டப்பட்ட பகுதியை வந்து தரையில இருந்து ஒரு 15-20 சென்டிமீட்டர் தரைக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சு நடணும். இப்படி செய்வதன் மூலம் நமக்கு இந்த வேர்குச்சியிலேருந்து ஏதாவது துளிர் வெடிக்கும்போது அதை நம்ம எடுத்து விடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுதான் அதில் ஒரு முக்கியமான விஷயம். இதில் சொந்தமாக வேர்க்குச்சியை வந்து ருத்ராட்சியிலேருந்து அதை எடுத்துக்கலாம். அதே என்ன விதையை போடுறோமோ அதே பாலூர் ஒன்றை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இருசுட்டா இல்லை எது வேணால் எடுத்து நம்ம உபயோகப்படுத்திக்க முடியும். இது கிட்டத்தட்ட ரீகால்சிடன்சின்னு சொல்லுவோம். அதாவது கொட்டையை வெளியில் எடுத்து உடனே ஒரு 15 நாளைக்குள்ளார நம்ம விதைச்சிட்டோம்னா நமக்கு முளைப்பு நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு போயிடுச்சுன்னா அது முளைப்பு திறனை இழந்துடும். அதனால் உடனே கொட்டையை முளைக்க போடுறது நல்லது. இப்போ முக்கியமாக வந்து நம்ம நடவு செய்யும்போது பார்க்க வேண்டிய விஷயங்களில் அமிலத்தன்மை இருக்கணும் நிலத்தில். அப்படி அமிலத்தன்மை இருந்தால் தான் நமக்கு இந்த செடியோட எண்ணிக்கை. மாஞ்செடியை நடுறோம் அப்படின்னா 100 செடி நட்டோம்னா 98 செடி வந்து நமக்கு பழுது இல்லாமல் கிடச்சிருக்கும் ட்ரிப்பர் போட்டிருக்கும் போது. பலாவில் 100 செடி எடுத்திங்கன்னா ஒரு 80 செடி 85 செடி வந்தால் பெரிய விஷயம். அது ஈவன் அந்த செடியை நம்ம எங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கேருந்து நம்ம பண்ணைக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் ஷாக்கை கூட அது தாங்கிக்காது. அதனால் நம்ம வந்து நிலத்தை ரெடி பண்ணிவிட்டு, குழியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, ட்ரிப்பர்லாம் போட்டுட்டு, முடிஞ்சால் நம்ம மழை பெற காலத்தில் நடுற மாதிரி இருந்ததுன்னா பெட்டர் ஒரு பூஞ்சான குழியை கூட அதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். இல்லைன்னா சூடாமோனாஸ் ட்ரைகோடர்மாவை கூட கொஞ்சம் 160 குழிக்காக ஒரு கிலோவில் ஒரு 50 கிலோ தொழு உரத்தோடையோ நீங்க கூட கலந்து அதை ஒரு குழிக்கும் ஒரு கை சேர அளவு, ஒரு கை அளவு போட்டுட்டு நம்ம இதை போட்டுக்கலாம். நமக்கு வந்து பூஞ்சான கொல்லி அடிக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. அப்படி போட்டுட்டு மண்ணெல்லாம் செட் பண்ணிவிட்டு முதல் நாளே ட்ரிப்பரை ஓட விட்டுட்டு சாயில் கீழே இறங்கும். அது பிறகு மேல் மண்ணை போட்டு எடுத்துட்டு அதுக்கு பிறகு நேர் பிடிச்சி நம்ம நட்டுக்க வேண்டியதான். நடும்போது சொல்லியிருக்கோம் எப்படியே வந்து நட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசடிலாம் மானால் ஒரு 2 செகண்ட் இயர்லேயே ஃப்ளாரிங் வந்துடும். நம்ம அதை என்ன ரகம்னு பார்த்துட்டு பூவை எடுத்து விட்டுட்டு அதோட ஸ்டேச்சரை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் பலாவில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா குறைந்தது 5-6 வருடம் ஆகும். அதோட ட்ரங்க்கு பெருக்கும். பெருத்த பிறகு தான் அதில் காய் பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த ட்ரங்க்கு பிடிக்கிற காயை தாங்குகிற அளவுக்கு ட்ரங்க்கில் இருக்கும். இந்த பாலூர் ஒன்றில் ஒரு அதிசயம் என்னென்னா பெரும்பாலும் அந்த ட்ரங்க்லேயே காய்க்கும். மற்ற மரங்கள் மாதிரி கிளைகளில் மேலே போய் அதிகம் காய்க்காது. 90% காய்கள் கிட்டத்தட்ட ட்ரங்க்லேயே கீழே இருந்து நீங்கள் அறுவடை பண்ணுற ஸ்டேஜில், எட்டி அறுவடை பண்ணுற ஸ்டேஜ்லேயே காய்ச்சிடும். அது இதில் ஒரு பெரிய அது ஒரு அட்வான்டேஜ். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், அந்த 5 வருஷமும் முதல் ஒரு 2 வருடம் என்ன பண்ணணும்னா நம்ம வேர்க்குச்சிலேருந்து வரக்கூடிய துளிர் எடுத்து விடணும். அதே சமயத்தில் ஒரு 5 அடி வரைக்கும் நம்ம உயரத்துக்கு வச்சுக்கோங்க, பக்க கிளைகளை வர விடாமல் சைடில் வரக்கூடிய துளிர்களை ரெகுலராக எடுத்துகிட்டே இருக்கணும். கில்லிக்கிட்டே இருக்கணும். கில்ற ஸ்டேஜில் எடுத்துடணும், நம்ம வெட்டுற ஸ்டேஜுக்கு போகக்கூடாது. அப்படி பண்ணுவதன் மூலம் அதோட ஸ்டெம்மோட ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும், அதை நல்ல தரமாக பராமரிக்க முடியும். அதனால் இதுக்கு எவ்ரி வீக் வீக்லி ஒன்ஸும் ஒருத்தர் வந்து அது ரெகுலராக நட்ட பிறகு வாரத்துக்கு ஒரு முறை அதை பார்த்துட்டே இருக்கணும். பார்த்துட்டு அதை துளிர் எடுத்துக்கிட்டே இருக்கணும்னா சீக்கிரமாக 6 அடிக்கு போயிடும். 5 அடி 6 அடிக்கு மேலே நம்ம 5 அடிக்கு மேலே பக்கத்துலைகள் விட ஆரம்பிச்சிடலாம். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம நட்டுட்டோம், பக்கத்துலைகள்லாம் எடுத்துட்டோம். இப்போ வந்து நார்மலாக எப்படி ஒரு அளவு சிபாரிசு பண்ணுறோம் அப்படின்னா, முதல் வருஷம் ஒரு 10 கிலோ எரு போடணும். அப்புறம் வந்து தழைமணி சாம்பல் சத்து வந்து நமக்கு 5 வருடம் ஆன பிறகு 6ஆவது வருஷம் 3/4 கிலோ தழைச்சத்து, 400 கிராம் மணிச்சத்து, 500 கிராம் சாம்பல் சத்து. இதை வந்து வருடத்திற்கு 2 முறை பிரித்து கொடுக்கலாம். அதே போல் தொழு உரம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக கொடுக்குறீங்களோ 50 கிலோ வரைக்கும் போகலாம், அது நல்லது. 2ஆக பிரிக்கும்போது 25 கிலோ முதல் மே ஜூன் மாதம் எல்லா அறுவடையும் முடித்த பிறகு ஒன்று, செப்டம்பர் அக்டோபரில் ஒரு டோஸ், நவம்பரில் இந்த கார்காய் காய்க்கும் அதுக்கு முன்னாடி ஒரு டோஸ் இது கொடுத்துட்டோம்னா அதுக்கு தேவையான சத்துக்கள் அதுக்கு கிடச்சிடும். இந்த 2 யுக்திகளையும் நம்ம கையாண்டோம்னா பலாவில் வந்து மிக அருமையான ஒரு மகசூலை நம்மளால் பார்க்க முடியும். வேறு என்ன பண்ணணும் அடுத்தது அப்படின்னா, இது ஓரளவுக்கு ட்ரவுட் சென்சிட்டிவ், அப்படின்னா வறட்சியை தாங்காது. அதே சமயத்தில் நம்ம முதல் 2, 3 வருடம், 4 வருடம் நன்றாக பார்த்துக்கிட்டோம்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஓரளவுக்கு ட்ரவுட்டை தாங்கும். ஏன்னா அதோடய வேர் வந்து கீழே போயிடும், அதனால் அது ஓரளவுக்கு சமாளிச்சுக்கும். அதனால் இந்த ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பராமரிக்கிறது பார்த்துக்கணும். குறிப்பாக காய்க்கிறதுக்கு பிறகு ஆரம்பிச்சிருச்சுன்னா தண்ணி கட்டுறது குறைச்சிடணும். அதே போல் குறிப்பாக வந்து சில விவசாயிகள் சொல்லுவாங்க, சார் என்னோடய பலாப்பழத்தை வெட்டுறோம், வெட்டி உள்ளே பார்க்கும்போது உள்ளே தண்ணியாக இருக்குது, சலசலன் இருக்குது அப்படின்னா, அப்போ வாய்க்கால் கரையில் தண்ணி ஓடுற இடத்துல வச்சுருப்பீங்களான்னு, ஆமாம். ஏன்னா இது தண்ணியை வந்து அதிகமாக உறிஞ்சக்கூடிய ஒரு திறன் பெற்ற ஒரு செடி, அதை எடுத்து உள்ளுக்குள்ளே ஃப்ரூட்டு கொண்டு போய் வச்சுக்கும். அதனால் சலசலன் போயிடும், சுவையே இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம காய்க்க ஆரம்பித்த பிறகு 5 வருஷத்துக்கு பிறகு வாய்க்கால் போன்ற கரைகளில் போடும்போது இந்த பிரச்சனை வரும். அதனால் நடும்போது வாய்க்கால் கரையில் நடுறதை தவிர்க்கணும். இல்லை வாய்க்காலோட போக்கை மாற்றி விட்டுருக்காங்க, நம்ம இரிகேஷன் வாய்க்காலாக இருந்தால் மாற்றி விட்டுருக்கோம். அதில் இந்த பலாவில் அந்த மாதிரி ஒரு இயல்பு இருக்குது. அதே சமயத்தில் நம்ம ட்ரிப் போட்டு ட்ரவுட்டை மேனேஜ் பண்ணலாம். சாயில் மட்டும் அசிடிக் சாயிலாக இருந்துச்சுன்னா இந்த கிராப்பை எல்லா இடத்துலையும் கொண்டு வர முடியும். அதுதான் வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம். மற்றபடி பாலினேஷன் இதில் ஒரு முக்கிய காரணி. நம்ம பலாப்பழத்தை பார்த்துருப்பீங்க, மேலே இருக்கக்கூடிய அந்த முள்ளாக இருக்குல்ல, ஒன்று என்னென்னா ஒரு முள்ளும் ஒரு பெண் பூக்களோட எக்ஸ்பிரஷன் தான் மேலே இருக்கக்கூடிய ஒரு முள். அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஈர்க்கு அப்படிங்கிறது உள்ள பில்லர் இருக்கும், ஈர்க்கு இருக்கும். சொலை வந்து நமக்கு வந்து பாலினேஷன் நடந்து முடிஞ்ச ஒரு பழம். சொலைகள் இல்லாமல் ஈர்க்குன்றது பாலினேஷன் நடக்காமல், மகரந்த சேர்க்கை நடக்காத பெண் பூக்கள் தான் அப்படி ஈர்க்காக இருக்கிறது, நமக்கு அது உபயோகப்படாமல் தூக்கி போடணும். அதனால் அந்த ஒரு ஈர்க்கையும் நம்ம பழமாக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நான் மகரந்த சேர்க்கை நடக்கும். மகரந்த சேர்க்கை என்ன பண்ணுறது, அது வந்து நார்மலாக வந்து பீசால் நடக்கிறது. இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம என்ன டைமில் அது பூ பூக்குதுன்னு நமக்கு தெரியும். அதில் வந்து ஆண் பூக்கள் தனியாக இருக்கும், பெண் பூக்கள் தனியாக இருக்கும். நம்ம ஆண் பூக்களில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தத்தை நம்ம ஒரு மஸ்லின் கிளாத் வச்சு மேலே ரப் பண்ணி எடுத்துகிட்டு, இல்லை அந்த பூவையே எடுத்துகிட்டு 8 to 9 மணி டைமில் நம்ம காலையில் வேலையில் அந்த மற்ற பெண் பூக்கள் மேலே லேசாக தடவலாம். ஏன்னா அந்த ஸ்டிக்மா வந்து 2-3 நாளைக்கு கொஞ்சம் ரிசப்டிவாக இருக்கும். அந்த ஸ்டிக்காக இருக்க டைம் பார்த்து மேலே தடவி விட்டோம்னா இந்த உள்ளே இருக்கக்கூடிய சொலைகுற எண்ணிக்கை அதிகமாகும். இது ஒரு முக்கியமான கேரக்டர். இதனால் பழம் உள்ளே இருக்கக்கூடிய சுலைகள் அதிகமாகும். சுலைகள் நல்லா அதிகமாக பழம் வந்து காம்பேக்டாக உருளை திரட்சியாக ஷேப்பாக இருக்கும். பாலூரன் கேரக்டர் சொல்லும்போது இன்னொரு இதில் என்னென்னா, அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குளோபாக இந்த ஒடுக்கு இல்லாமல் முழுமையான ஒரு ஒப்லாங் ஃப்ரூட்டாக இருக்கும். அதனால் மார்க்கெட்டில் பார்க்க அட்ராக்டிவாகவும் இருக்கும். இதில் குறிப்பாக பூச்சி நோய் தாக்குதல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஃப்ரூட் போரர் அந்த அது ஒரு வரும், அதுக்கு வந்து ஏதாவது டஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லிண்டன் டஸ்ட்டு கூட மேலே டஸ்ட் பண்ணலாம் மஸ்லின் கிளாத் வச்சு. ஆரம்ப ஸ்டேஜில் பண்ணணும், லேட்டர் ஸ்டேஜில் பண்ணால் அந்த பழம் சுவை ஒரு முதல் ஒரு மாதத்துலேயே பண்ணிட்டோம்னா. அதே போல் ராட் வரும், பல அழுகல் ராட் வரும். அதுக்கு போர்டு மிக்சர்னா காப்பர் பைட்டாலான், இல்லைனா காப்பராக்சி குளோரைட், இது ஏதாவது ஒரு 1% ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு அது வந்து ஒரு 15 நாள் இடைவெளியில் ஒரு 2 தடவைலேருந்து 3 தடவை கொடுக்கலாம். அது அதிகமாக இருக்கிற இடத்துல கொடுத்தோம்னா இந்த ரைஸ் ஆஃப் தி ஸ்லாட்டுங்கிறத நம்மளால் தவிர்க்க முடியும். இப்போ அறுவடை முக்கியமாக நம்ம 5 வருஷத்துலேருந்து 6 வருஷம் ஏற்கனவே சொன்னோம், ட்ரங்க் பெருக்கணும். இந்த மரத்தோட ட்ரங்க் பெருத்தால் தான் இது அந்த வெயிட்டை தாங்கி நிற்கணும், அந்த அளவுக்கு அதுக்கு பலம் இருக்கணும். அதை நீங்கள் எப்படி சீக்கிரமாக கொண்டு வர முடியும், சீக்கிரமாக அந்த ட்ரங்கை பெருக்க வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த பக்க கிளைகளை நடும்போது சைடில் வரக்கூடிய துளிரை நீங்கள் 5லேருந்து 6 வருடம் வரைக்கும் 5 அடிக்கு கீழே வளரக்கூடிய எல்லா ஸ்ப்ரவுட்டையும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்க்கு வந்துடும். அதில் மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணால் போகிறோம், கட்டாயமாக வந்து அந்த செடி நல்ல சீக்கிரமாக மேலே போயிடும், ட்ரங்க்கு சீக்கிரம் பெருத்தும். இதுக்கு பிறகு மற்றபடி மேலே ப்ரூனிங்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு 7, 8, 5, 6 கிளைகள் இருக்கிற மாதிரி எல்லாமே 45 டிகிரி ஆங்கிளை விட பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கிற கிளைகளை விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு மற்ற ஷேப்பு அது மேனேஜ் பண்ணிடும். இதில் முக்கியமாக பலாவில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, அதிகமான லேபரை எடுக்காத கிராப்பில் இது ஒன்று. இது ஒன்றும் மிகப்பெரிய மெயின்டெனன்ஸே கிடையாது, லேபர் அதிகமாக தேவைப்படாத ஒரு பழப்பயிரில் இதுவும் ஒன்று. அதனால் பாலூர் பலாவில் இது ஒரு மிகப்பெரிய வசதி. அதுவும் இந்த ஆஃப் சீசன் கிராப் வேறு கிடைக்குது நமக்கு. அதே போல் கரெக்டாக 4 மாதத்துலேருந்து 5 மாதம் தான் வந்துடும், ஓரளவுக்கு வந்துடும். அந்த டைமில் இப்போ வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஏன் இந்த பலாப்பழத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து 5 மீட்டர் இடைவெளியில் பலா கன்றுகளை நட சொல்லியிருக்கோம். அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 160 செடி வருது. சரி, இப்போ அந்த 160 செடியில் 6 வருடத்திற்கு பிறகு ஒரு 10லேருந்து 15 காய் வந்து நமக்கு நவம்பர்-டிசம்பர் மாதத்துலேயே அறுவடைக்கு வரப்போகுது. சரி, ஒரு காய் வந்து 12 கிலோ, 10லேருந்து 12 கிலோ வச்சுக்கோம், 10 கிலோ வச்சுக்கோம். 15 காய் வேணாம், நம்ம 10 காய் தான் காய்க்குது. ஒரு மரத்துக்கு 10 காய் நவம்பர்-டிசம்பரில் கிடைக்குது. ஒரு ஏக்கருக்கு 160 வரும். 160 × 10 காய் போட்டால் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1600 காய் வருது. அந்த டைமில் குறைந்தபட்ச விலையை நீங்கள் 200 ரூபாய்க்கு விற்கலாம். 100 ரூபாய்க்கு ஒரு பழத்தை விற்றிங்கன்னா கூட, கிலோ 10 ரூபான்னு விற்றா கூட எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்கள். ஒரு பழம் 100 ரூபா, 1600 பழம். இதுவே 1,60,000 பக்கம் உங்களுக்கு வந்துடும். இது இல்லாமல் நீங்கள் மெயின் சீசனில் மார்ச் மாதம் உங்களால் திருப்பி வந்து ஒரு மரத்துக்கு 40லேருந்து 50 ரூபாய் குறைந்தபட்சம் நம்மளால் அறுவடை பண்ண முடியும். நம்ம 40 காய்னு வச்சுக்குவோம், 160 மரம்னு வச்சுக்குவோம். நீங்கள் பாருங்கள், 50 காயினாலே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 40 காயினா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஒரு மரத்துக்கு நீங்கள் 40 காய் அப்படின்னா 40 காய் × 100 ரூபான்னா ஒரு மரத்துக்கே வந்து நமக்கு 4000 ரூபா ஆஃப் ரெகுலர் சீசனில். ஏற்கனவே ஆஃப் சீசனில் ஒரு மரத்துக்கு 10 காய் வச்சுக்கிட்டா கூட, அதுக்கு 100 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட அதுக்கு ஒரு 1000 ரூபா. ஸோ 5000 ரூபா. 160 மரத்தில் 5000 ரூபா ஒரு வருடத்திற்கு வருமானம் ஈட்ட முடியும்னா, அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ 5000 × 160 போட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபாய்க்கு மேலே. நமக்கு என்ன தான் இடுபொருள் செலவு, மெயின்டெனன்ஸ் செலவுன்னு வச்சுட்டா கூட நமக்கு குறைந்தபட்சம் 4லேருந்து 5 லட்ச ரூபா வருமானத்தை இதில் ஈட்ட முடியும். இது என்ன இதில் தாண்டினா, இதில் தாண்டி இதில் இருக்கக்கூடிய பல மரத்தோட உட்டு வேல்யூவை நம்ம பார்க்க வேணும். அந்த உட்டை பொறுத்த வரைக்கும் 30-40 வருஷத்துக்கு பிறகு அந்த மரம் வந்து நம்ம அதுக்கு தான் நம்ம 6 அடி வர வரைக்கும் சைடில் பக்க கடையில் விட போகிறோம்ல. உங்களுக்கு தெரியும், மாம்பழகையை விட பலாப்பழகைக்கு இன்றைக்கி டிமாண்ட் அதிகம், மரமும் கிடைக்கல. இதை விட 4 மடங்கு சந்தை விலை அதிகம். பட் நம்ம மரத்துக்கு இப்போ பார்க்க போனால் ஒரு 40-50 வருஷத்துக்கு கழிச்சு ஒருவேளை அந்த ஆர்ச்சார்டு, ஏன்னா இதோட மாமரம்லாம் 30 வருஷம் தான் ஆர்ச்சார்டு. வெல் மெயின்டைன்ட் ஆர்ச்சார்டுனா ரிஜுவினேட் பண்ணோம்னா 60 வருஷம். ஆனால் பலா பொறுத்த வரைக்கும் இதோட வயசு சாதாரணமாகவே ஒரு 70 வருடம் ஆக 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 இதோட ட்ரங்க் பெருக்க 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 காயோட எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகும். நம்ம பொட்டன்ஷியல் இந்த 70 பழம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் நீங்கள் 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷத்துக்கு மேலே போக போக இது காய்க்கும் இயல்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 70 காய் வரைக்கும் போகும் பாலூர். இதெல்லாம் மற்ற ரகங்கள் அதோட பொட்டன்ஷியல் இயல்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் மற்ற மரங்கள் அப்படி இல்லை. பலா மரம், மேங்கோலாம் இப்போ 30 வருஷத்துக்கு பிறகு அதோட காய்க்கும் தன்மை இயல்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். பலா வந்து அப்படியே ரிவர்ஸாக நடக்கும். நீங்கள் ஒழுங்காக பராமரிக்கிற வரைக்கும் என்ன சைடில் பக்க கிளைகளை விட்டுட்டு வெட்டப்படாது. நீங்கள் ஆரம்பத்தில் இந்த 1 வருஷம் 2 வருஷம் அது 5 அடி 6 அடி போகிற வரைக்கும் சைடில் துளிரை கிள்ளிக்கிட்டே இருக்கும். அந்த ட்ரங்க்கு வந்து ஓட்டையாக இருக்கும். கிள்ளிக்கிட்டே இருந்தால் அந்த ஓட்டையாகாது, அதை வந்து ஹெல்த்தியாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து விவசாயிகள் அனைவரும் புரிஞ்சுக்கிட்டு அந்த பலாமர சாகுபடின்னு நீங்கள் கட்டாயமாக நீங்கள் இது ஒரு நிச்சயமான ஒரு பழப்பயிர் தான். அதனால் நீங்கள் ஒரு 5 ஏக்கர் 6 ஏக்கர் பழ சாகுபடி போகிறவங்க நிச்சயமாக ஒரு 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் பலாமரத்துக்கு ஒதுக்கி சாகுபடி பண்ணால் நமக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டு ஈல்டு, ஒருவேளை அந்த பயிரில் காப்பாற்ற முடியலனாலும் பலாமரம் உங்களை காப்பாற்றும். எடுத்த உடனே 5 ஏக்கர் ஃபுல்லாக போங்கன்னு சொல்ல மாட்டேன். மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய இது டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதனால் அதில் கம்பேர் பண்ணும்போது இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமான ஏரியா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 20% ஆஃப் த ஏரியா நீங்கள் பலாவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கிராப் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுல சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.